Hi everyone, நான் உங்க பிரபாகரன் ஃப்ரம் ஹைகாம் டெக். இந்த வீடியோவில் 3D மாடல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மார்ஃப் டிரான்சிஷனுடைய ஆசம் ஃபீச்சரை பற்றியும் பார்க்க போகிறோம். நியூவாக ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, எனக்கும் அது இருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 3D மாடல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோகாட், 3D மாயா, பிளண்டர் இந்த மாதிரி ஹை என் சாஃப்ட்வேரில் 3D மாடலை அந்த மூணு டைமென்ஷன்லையும் பார்க்குற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப நீங்கள் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அந்த மாதிரி கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை பிபிடியில் நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது இது வரைக்கும். பட் இப்போ இட் இஸ் பாசிபிள். அந்த மாதிரி ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஹையன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்கள் பிபிடிக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். இது வந்து நான் சொன்ன மாதிரி 3D மாயா அந்த மாதிரி ஹையன் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஒரு 3D மாடல். இந்த மாடலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி என்னோடய டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் அந்த டவுன்லோட் பண்ண 3D மாடல். இதை எப்படி என்னுடைய பவர் பாயிண்டில் நான் இன்புட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். இன்சர்ட் போனீங்க அப்படின்னா எலிஸ்ட்ரேஷனில் 3D மாடல்ஸ் இருக்கும். ஃப்ரம் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ உங்கள் ட்ரைவ்லையோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பவர் பாயிண்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் போல் எடிட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ண ஒரு 3D மாடலை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை ஒரு சில ரொட்டேஷன்லாம் பண்ணி பார்த்தோம் ரைட். இப்போ மைக்ரோசாஃப்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ஆன்லைன் சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனையும் பார்த்துருவோம். இதில் மைக்ரோசாஃப்டே உங்களுக்கு ஒரு சில டிஃபால்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த பக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிபிடியில் இன்சர்ட் பண்ணி உங்கள் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக ரொட்டேட் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக அந்த 3D மாடல்ன்ற அந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீடிஃபைன்டாக அந்த ஆப்ஜெக்டை எப்படிலாம் ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்களும் கஸ்டமைஸ்டாக அதை பண்ணிக்கலாம், சைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது என்னுடைய டெஸ்க்டாப்லேருந்து இம்போர்ட் பண்ண ஃபைல், இது ஆன்லைன்லேருந்து மைக்ரோசாஃப்டுடைய சோர்ஸ்லேருந்து எடுத்த ஃபைல். இந்த மாதிரி நீங்கள் 3D ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போது 3D ஆப்ஜெக்டையும் மார்ஃப் டிரான்சிஷனையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி அமேசிங் அவுட்புட்டை கெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவர் பாயிண்டில் தான் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2D இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், 3D ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட்டை கீப் பண்ணியிருக்கோம். 2D இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் இதை கலர் மாற்றிக்கலாம், சைஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து நீங்கள் இதை டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3D ஆப்ஜெக்ட்டும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இதோடைய டைமென்ஷனை, அதாவது சைஸை மாற்ற முடியும், ஆங்கிளை நீங்கள் மாற்ற முடியும், கஸ்டமைஸ் பண்ணி மாற்ற முடியும், இந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு டெக்ஸ்டையும் கீப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைடை ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்துடுமா, ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக நீங்கள் ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றணும். மாற்றிட்டு டெக்ஸ்டையும் மாற்றிட்டு இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்லைடாக நீங்கள் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருமா. ஃபைனலாக எல்லா ஸ்லைடையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்சிஷன் எஃபெக்ட் போயிட்டு மார்க் நீங்கள் அப்ளை பண்ணணும். மறக்காமல் அதை பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டரையும் செலக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் கேரக்டர் வைஸ் அனிமேஷன் நீங்கள் அழகாக இதை மாதிரி பார்க்க முடியும். இப்போ ப்ரிவியூ பண்ணுற பாருங்களேன், எந்த மாதிரி அழகான எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் நார்மலாக ஓல்டு வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. லேட்டஸ்ட் வெர்ஷனில் மட்டும்தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை வேறு சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹை என் சாஃப்ட்வேரில் கட்டாயமாக நீங்கள் பண்ண முடியும். பட் இப்போ இதை பவர் பாயிண்ட்லேயும் நம்மளால் பண்ண முடியும். ஆசம் ரைட், நல்லா வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். மார்ப் அப்படின்ற டிரான்சிஷன் எஃபெக்டையும் 3D அண்ட் 2D மாடல்ஸையும் யூஸ் பண்ணி மெங்கில் பண்ணி பண்ணும்போது எக்ஸலண்ட்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஐடியா வந்திருக்கும், 3D மாடல்னால் என்ன,
அது எங்கே இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தாண்டி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி அனிமேஷன் எஃபெக்டை மங்கில் பண்ணி பண்ணுறது, ஃபைனலாக மார்ப் பண்ணுற ட்ரான்சிஷன் எஃபெக்டையும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோடைய பெனிஃபிட் என்ன, அதில் உள்ள அந்த கேரக்டர் வைஸ் எஃபெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வைஸ் எஃபெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது உங்கள் மைண்டில் இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.